பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஊரடங்கு முடியும் வரை பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது, கொரோனா பாதிப்பு அதிகம் இருப்பதால் பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில். அதனுடைய விவரம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ பொதுத் தேர்வு நடத்துவதற்கான பல சிக்கல்கள் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கொரோனா வைரஸ் தொற்று அதிகம் உள்ள சிவப்பு மண்டலத்தில், ரெட் அலர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், அதில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்படி நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பத்தாம் வகுப்பு தேர்வு June 1 துவங்கும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அறிவித்து அதை வந்து மறுபடியும் வந்து ஒத்தி வச்சு June 15 மாற்றப்பட்டது. ஸோ ஊரடங்கு முடியும் வரை தேர்வை நடத்தக்கூடாது, தள்ளி வைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன. இந்த வழக்கை வந்து ஒரு பெஞ்ச் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா June 11 வழக்கை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய அப்டேட்டு. June 11 தள்ளி வச்சுருக்காங்க. அதில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிவப்பு மண்டலத்தில் வந்து எப்படி வந்து நீங்கள் தேர்வு நடத்த போகிறீங்க, அரசு தரப்பிலிருந்து பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்நிலையில் இந்திய மாணவர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மாரியப்பன் ஒரு தாக்கல் செஞ்சுருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிபிஎஸ்இ தேர்வு வந்து ஜூலை மாதத்தில் தான் நடக்குது, தமிழக அரசும் வந்து காத்திருக்கலாம், அதே போல் ஜூலை மாதத்தில் நடத்தலாம் அப்படிங்கிறத போல் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இது வந்து அவசரம் காட்டணும், தமிழகத்தில் அதிக வைரஸ் தொற்று உள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காரு. இப்போது தேர்வு நடத்துவது முறையாக இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் இவ்வாறு வந்து மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இம்மனு நீதிபதிகள் வந்து விசாரித்து நீதிபதிகள் வந்து ஆஜராகியிருக்காங்க. ஓகேங்களா? அவரிடம் வைரஸ் தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன, அங்கு எப்படி தேர்வு நடத்தப் போகிறீர்கள் என நீதிபதிகள் கேட்டனர். எனவே ஏற்கனவே நிலுவையில் உள்ள மனுக்களுடன் இந்த மனுவையும் சேர்த்து பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. ஓகேவா?